தம்பி சைலண்டா இருப்ப கொஞ்சம். பொன்மலச்சம்மாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவருடைய நல்ல ஆசியோடு அம்மாவுடைய ஆட்சி சிறந்த முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த தருணத்தில் ஒரு சிறந்த தீர்ப்பு இன்றைக்கு வெளியாகியிருக்கின்றது. இருவரும் தலைவருடைய இறை அருளால் இறைவனுடைய அருளால் இன்றைக்கு நல்ல தீர்ப்பு கிடைத்திருக்கு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இரண்டு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு நடைபெறுகின்ற சூழ்நிலையில் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுதே தயாராகிவிட்டோம். இப்பொழுது 18 சட்டமன்ற உறுப்பினருடைய தேர்தல் நீதிமன்றத்தால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு அந்த இடம் காலியாக உள்ளது என்று அறிவிக்கப்பட்டவுடன் சட்டப்படி அம்மாவுடைய தலைமையிலே இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலை சந்திக்கும் என்பதை தெரிவித்து. சார், அதாவது சார், சார் 17 தொகுதி ஒரு வருஷமா காலியா இருக்கு. சார் 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 ஒரு வருஷமா காலியா இருக்கு. இப்ப வந்து இவங்க வந்து வேக்கண்டா அறிவிச்சுட்டாங்க கோர்ட்டு. அப்படி இருக்கல தேர்தலை உடனடியா நடத்துறதுக்கு தேர்தல் ஆணையத்தை நீங்க வலியுறுத்துவீங்களா? ஏற்கனவே ஒரு வருஷம் வேக்கண்டா இருக்கு. இது எல்லாமே சட்ட பிரச்சனை, தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்யும். அதான் கரெக்ட். அதில் நாங்கள் எந்த கருத்தும் சொல்ல இயலாது. இது ஏற்கனவே வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தது, இப்பொழுதுதான் தீர்ப்பு வழங்கப்படுகின்றது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் தேர்தல் இடைத்தேர்தல் நடத்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிலே போட்டியிட்டு அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெறும். இந்த தீர்ப்பு வேறு, நாடாளுமன்ற தேர்தல் வேறு. நாடாளுமன்ற தேர்தல் எப்பொழுது வந்தாலும் என் பொன்மலச்சம்மாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயம் புரட்சி தலைவி அம்மா இருபெரும் தலைவருடைய நல்லாசியோடு அம்மாவுடைய அரசு அந்த இருபெரும் தலைவர் கொண்டு வந்த திட்டத்தை முழுமையாக நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு மக்களிடத்திலே அபரிதமான செல்வாக்கை அம்மாவுடைய அரசு பெற்றிருக்கின்றது. அந்த இருபெரும் தலைவர்கள் அறிவிக்கப்பட்ட அத்தனை திட்டங்களையும் முழுமையாக நிறைவேற்றி மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற்றிருக்கின்றோம். ஆகவே மாண்பு இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களிலே 37 இடங்களே வென்று இந்தியாவிலேயே நாடாளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்று மாண்புமிகு அம்மா இருக்கின்ற வாழ்த்து காலத்திலே நிரூபிக்கப்பட்டுகிறது. அதே நிலை இப்பொழுதும் நாடாளுமன்றத்திலே தொடரும். அதற்கு கற்பனையான கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. மேல்முறையீடு செஞ்சாதான் அதை பற்றி சிந்திக்கப்படும். என்ன அனுபவம் எங்களுக்கு தெரியல. ஏன்னா அவர் 10 வருஷம் கட்சியில் இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர், அதிமுக உறுப்பினரே இல்லை. அவருடைய கருத்து எப்படி அதிமுகவுக்கு பொருந்தும்? இன்னும் அதை பற்றியெல்லாம் முடியவில்லை. இன்னும் அவர் மேல்முறையீடு செய்தால் தானே அந்த எண்ணம் வரும். கற்பனையான கேள்விக்கு பதில் சொல்ல இயலாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.